சபரிமலை ஐயப்பன் கோவில் உட்பட பல்வேறு மத வழிபாட்டு தலங்களிலும் மதங்களிலும் பெண்கள் பாகுபடுத்தப்படுவதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை இம்மாதம் 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த அமர்வில் தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டேவுடன் நீதிபதிகள் ஆர் பானுமதி, அசோக் பூஷன், எல் நாகேஸ்வர ராவ், எம் சந்தான கவுடா உள்ளிட்ட 9 நீதிபதிகள் இடம்பெற்றுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் விவகாரம் தொடர்பாக கடந்த மாதம் நடைபெற்ற வழக்கு விசாரணையின்போது உச்சநீதிமன்றத்தால் ஆராயப்பட வேண்டிய பொதுவான விஷயங்கள் குறித்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, திருவிதாங்கூர் தேவஸ்தான வாரியம் சார்பில் ஆஜராகும் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி உட்பட 4 மூத்த வழக்கறிஞர்கள் ஆலோசனை வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபாடு நடத்தலாம் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை மறுஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள 56 மனுக்கள் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்த சீராய்வு மனுக்களை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்குகளை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றலாமா என்பது குறித்து முடிவு எடுக்கவும், விசாரணையின்போது யார் யார் எவ்வளவு நேரம் வாதிடலாம் என்பது குறித்தும் விவாதிக்க ஏதுவாக வழக்கு விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.